நாளை ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற முறையை பின்பற்றி நமது கலாச்சாரத்தை வலுப்படுத்துவதற்கான சிறந்த தருணமாக இது அமைகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் பொதுவான நோக்கங்களை அடைவதற்கு புத்துணர்ச்சியுடன் அனைவரும் செயல்படுவோம் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கடுமையான தருணத்தை தந்த நடப்பாண்டை கடந்து புதிய ஆண்டை புத்துணர்ச்சியுடன் வரவேற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். நமக்கான சவால்களை தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்துடன் எதிர்கொண்டு நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை கொள்வோம் என்று கூறியுள்ளார். நல்ல உடல் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நல்லிணக்கம் ஆகியவற்றுடன் அடுத்த ஆண்டை வரவேற்போம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.